வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கான திருக்குறள் பால் பொருட்பால் அதிகாரம் கல்லாமை, ஆங்கிலத்தில் இக்னரன்ஸ். வாங்க பார்க்கலாம். குறள் 403. கல்லாதவரும் நனி நல்லார் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின். அதாவது கல்லாதவர், கல்வி அறிவு இல்லாதவரும் நல்லவரே ஆவார். நனி நல்லார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்பனா கற்றார் முன் ஒரு வார்த்தையும் சொல்லாமல், கற்றோர் நிறைந்த சபையில் எந்த ஒரு அவர் பேசாமல் இருந்தால் அவர் உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா அவரையும் நம்ம என்னென்னு சொல்லணும்னா நல்லவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கற்றோர் நிறைந்த சபையில் அவங்க பேசுனாங்கன்னா அவங்க தான் வந்து துன்புறுவாங்க சொற்குற்றம் ஏதாவது ஏற்பட்டு. த பிளாக் ஹெட்ஸ் டூ மே மென் ஆஃப் வர்த் அப்பியர் இஃப் தே கேன் கீப் ஃப்ரம் ஸ்பீக்கிங் வேர் த லேர்ன்ட் ஹியர். அதாவது பிளாக்கெட்ஸ்னால் அந்த கல்லாதவர் பயிலாதவர் அப்படின்னு அர்த்தம். அவங்களும் நம்ம ஒரு நல்ல மனிதர்கள், மென் ஆஃப் வர்த்தாக எடுத்துக்குவோம். எப்போனா அவங்க வந்து இஃப் அந்த கண்டிஷன், எப்போனா அந்த கண்டிஷன் தான் இருப்பு எப்பொழுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, வென் தே ஆர் நாட் ஸ்பீக்கிங் கீப் ஃப்ரம் ஸ்பீக்கிங் வேர் த லேர்ன்ட் ஹியர், அந்த கற்றோர் நிறைந்த சபையில் வந்து பேசாமல் இருந்தால் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான பிக்சரை கொடுத்துருக்கேன். ஓகே, இதே மாதிரி திருக்குறள் உங்களுக்கு 402 வரைக்கும் தெரிஞ்சுக்கணும்னா திருக்குறள் அடி பிளேலிஸ்ட் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளேலிஸ்ட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.